ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் உருக்கின வெண்ணெய் கால் கப்பை ஆட் பண்ணுறேன். இது எப்படின்னா உப்பு இல்லாத சேர்த்துக்கோங்க. வெண்ணெயில் வந்து உப்பு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து தூள் பண்ணி வச்ச சர்க்கரை அரை கப்பு ஆட் பண்ணுறேன். இது மூணுத்தையும் ஆட் பண்ணது பிறகு நான் ஒரு ஹேண்ட் பீட்டரை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுறேன். ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா வெண்ணெய் வந்து நல்லா சாஃப்டாக வரட்டும். ஸோ அது வரையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணது பிறகு ஒரு கப்பு மைதா ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையாமல் ஜஸ்ட் லேசாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். எல்லாத்தையும் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணது பிறகு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு மாவு வந்து எனக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால 2 டீஸ்பூன் போல் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பால். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணி எல்லா மாவையும் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிட்றேன். ஆல்ரெடி சொன்னது போல் மாவை ரொம்பவும் நம்ம பிசைய வேணாம். சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி லேசாக பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு எல்லாம் கூடி வர மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிட்டா போதும். இப்போ ஆல்மோஸ்ட் என்னோடய குக்கீஸ்க்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் நான் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து குக்கீஸை வந்து அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். அதுக்காக பேக்கிங் ட்ரே வந்து பட்டர் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ ப்ரஷ் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேக்கிங் ட்ரேக்கு மேலே ஆல்ரெடி மாவு ரெடி பண்ண வச்சதை சின்ன சின்னதாக உருட்டி இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி எல்லா மாவுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ஷேப் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். என்னோடய எல்லா மாவையும் சேர்த்து இப்போ இந்த ஒரு ட்ரேயில் என்னால் பேக் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் வைக்கிறேன். ஸோ 6 பீஸ்க்கு மேலே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி வச்ச முந்திரி பருப்பை ஜஸ்ட் டாப்பிங்ஸாக ஆட் பண்ணுறேன். ஸோ 2 பேட்சாக நான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். ஸோ குக்கீஸ் பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக என்னோடய அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180°C. இப்போ குக்கீஸை வந்து அவனுக்குள்ளே வச்சிட்டேன். லோவர் ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன். எதுக்குன்னா கீழே அதிகம் சூடாகும். ஸோ சீக்கிரமாக பேக் ஆகிடும். இப்போ பேக்கிங் மோடில் 180°C 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வந்து நல்லா பேக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக எக்ஸாக்டாக 15 மினிட்ஸில் நல்லாவே பேக் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் வெளியில் எடுத்துடுறேன். நல்லா சூடாறினோன்னு சர்வ் பண்ணலாம். பார்க்கவே பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது இந்த கலரு. ஸோ நம்மளோட வேலண்டைனை இந்த மாதிரி குக்கீஸ் செஞ்சு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குக்கியை மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.